ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வந்து நேற்று வந்து சிஎஸ்கே வைசஸ் ராஜஸ்தான் மேட்ச் நடந்தது. ஸோ அதில் வந்து சிஎஸ்கே வந்து கட்டாயமாக ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் வந்து சிஎஸ்கே மிகவும் மோசமாக விளையாண்டாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கிலிருந்து கடைசி வரைக்குமே யாருமே ஒழுங்காக ஆடாமல் 125 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஸோ ராஜஸ்தான் அணி வந்து 16 ஓவர்களில் இந்த ஒரு ரன்னை முடித்து ஜெயிச்சு மிகப்பெரிய அபார வெற்றி அடைந்தது ராஜஸ்தான். ஸோ அதுக்கு அப்புறமா வந்து நம்ம தலை தோனி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இளம் வீரர்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்கும் ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரொம்பவே ஓல்டான வீரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வந்து அவர்கள் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவர்கள் நல்லா விளையாண்டாலுமே திடீர்னு வந்து இளம் வீரர்கள் வந்து உள்ளே இறக்குனா அவங்க வந்து ஒழுங்காக விளையாடாமல் அவுட் ஆகுறாங்க. ஸோ வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து அவங்க மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்களை வந்து ஈஸியாக விளையாட வைப்போம். ப்ரெஷர் இல்லாமல் அதிக ரன்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து நாங்கள் ப்ளே ஆஃபுக்கு போக முடியும். வர 5 மேட்ச்லேயும் வந்து நாங்கள் அதிக ரன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் குறிக்கோளோடு இருக்காங்களாம். ஸோ வந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம். கேதர் ஜாதவுக்கு மேபி வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சாம் கரன், ஜெகதீஷ் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இவங்க செய்கிற சரியான விஷயமா தப்பான விஷயமா அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியல. பட் ஆனால் வந்து தோனி அவர்களும் சரியான முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு இந்த முடிவு சரியான முடிவாக இருக்கா இல்லை தப்பான முடிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.